நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆடியோ பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எம்கேஎஸ் அனிஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான கிராமர் ஃபுல் ஸ்டடி மெட்டீரியலாம் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்பீங்க ப்ரோ, என்னால் கிராமரே வரல, ஸோ கிராமர் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணால் எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்கன்னு சொன்னீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ, மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 10th, 11th and college, ஸோ அவங்களுக்கான கிராமர் எப்படி ரைட் பண்ணணும் அண்ட் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எப்படி க்வெஷ்சன் பேப்பரோட கிராமர் அட்டன் பண்ணணும் ஈஸியாக கொடுத்துருக்காங்க. வாய்ஸ், ஆர்டிகல்ஸ், ப்ரிபோசிஷன்ஸ், கிரிட், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் டு டைரக்ட் ஸ்பீச். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஜி ஃப்ரம், அதுக்கடுத்து இன்ஃபினிட்டிவ், ஹெட்லைன்ஸ், டென்ஸ் அண்ட் வாய்ஸ், க்வெஷ்சன் டேக், டைலாக் ரைட்டிங், அதுக்கடுத்த ஹார்ட் பெட்டர், யூசிங் டூ, அடுத்தது பிகிங் வித் ஹூ, நெக்ஸ்ட் அஸ் லாங் அஸ், ஐஎன்ஜி ஃபார்ம், அதுக்கடுத்து ஸோ தேட் நாட், 22 இப்போதைக்கு 10th ஸ்டாண்டர்டில் கேட்க மாட்டாங்க, அது இன்ஸ்பைட் ஆஃப், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சஸ், ஈவெண்ட் ஆஃப், நெய்தர் நார், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் ஆர்டர் டு அல்லது ஸோ அஸ் ட்ரூ. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆஃப்டர் பிஃபோர் அஸ் லாங் அஸ் டென்ஸ் அண்ட் பிகாஸ் ஆஃப் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் இன் த ஈவெண்ட் ஆஃப் இன் த கேஸ் ஆஃப், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட கிராமரை வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும், எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணதும் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் பொறுத்தளவு கொஞ்சம் ஈஸியாக படிச்சிருவீங்க, தமிழ் மீடியம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ, மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த வீடியோவில் வந்து வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக கொண்டு போகிறேன். இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்தால் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், ஓகேங்களா? இனிமேல் வரப்போகிற 10th ஸ்டாண்டர்டுக்கான ஆஃப்லி எக்ஸாம் அண்ட் பப்ளிக் எக்ஸாம் க்வெஷ்சனில் நீங்கள் வந்து கிராமர் கேட்பாங்க, அந்த கிராமரை வந்து ஈஸியாக எழுதுறதுக்கான தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வெர்ப் எப்படி வந்துச்சு அது ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, இதை நீங்கள் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதன்படி கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு டென்ஸை நீங்கள் வந்து மாற்றணும்னா கண்டிப்பாக இதை பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். எனக்கு என்னென்னா நிறைய ஸ்டடி மெட்டீரியல் இங்கிலீஷ்க்கு போட்டாலும் நிறைய பேர் கிராமர் எப்படி மிஸ்டேக் இல்லாமல் ரைட் பண்ணது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ கிராமர் தெரியாத உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்கூலில் வந்து டீச் பண்ணுறது உங்களுக்கு புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் போடுங்க, இதே நீங்கள் படிங்க. ஸோ அதிக இங்கிலீஷ் டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஃபோன்லேயும் சொல்லியிருந்தீங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் வந்து நிறுத்தி நிதானமாக நீங்கள் படிக்கலாம், ஓகேங்களா? இதை டவுன்லோட் பண்ணி படித்தா மட்டும்தான் புரியும், நான் ரொம்ப ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ரொம்ப லெங்க்த்தாக வீடியோ போயிடும், அதனால் நிறைய பேர் பார்க்கவும் மாட்டீங்க. அதனால் சும்மா ஒரு ஒரு சாம்பிள், அதாவது ஒரு சாம்பிள் காப்பியாக தான் நான் இப்போ ஒரு இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணி காணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 64 பீஜஸ் கொடுத்துருக்குறாங்க, அதனால் நீங்கள் வந்து இதில் ஏதாவது நீங்கள் ரீட் பண்ணுங்கள், இதில் ஏதாவது புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஒரு நிறைய டென்ஸ் கேட்குறீங்களோ அந்த டென்ஸை மட்டும் நான் தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் நிறைய கிராமர் இருக்குது, அதனால் எல்லா கிராமருமே தனித்தனி வீடியோ போட முடியாது. யார் அதிகமாக ஒரு கிராமரை வந்து எங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், அதில் நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கிராமருக்கு மட்டும் நான் தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணலான் இருக்கிறேன். உங்களுடைய கருத்தை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது போன்ற உங்களுக்கு புது புது மெட்டீரியல் வேணும்னு நினச்சி நீங்கள் வந்து நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்ட் இங்கிலீஷ்க்கு வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 கிடையாது, ஸோ சிங்கிள் பேப்பர் தான். அந்த சிங்கிள் பேப்பரில் வந்து இந்த மாதிரி கிராமர் வந்து நிறைய ஆட் ஆகிருக்குது, அதனால் அந்த கிராமர் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 3-4 கிராமர் இல்லாமல் இருக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? உங்களுக்கு வேறு இங்கிலீஷில் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் அப்லோட் பண்ணணுமோ அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு வந்து சிங்கிள் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், அதாவது கவர்மெண்ட் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி பேட்டர்ன் அண்ட் மாடல் க்வெஸ்சன் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டெமோ வீடியோ தான் போடுறேன், இதோட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து டவுன்லோட் தான் பண்ணணும். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ரீட் பண்ணி பாருங்கள், ரீட் பண்ணி அது ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது புது புது மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.